இந்த சம்பவங்களிலே முதலிலே மௌனம் காத்த அரசு, பின்பு காவல்துறை அதை வேடிக்கை பார்த்தது. தாமதமாக நடவடிக்கை எடுத்த காரணத்தினால் அனைத்து தரப்பு மக்களும் அரசின் மீது நம்பிக்கை இழந்திருக்கிறார்கள் என்பதை குறிப்பிட விரும்புகிறேன். தமிழகத்தில் தொடர் பெட்ரோல் குண்டு வெடிப்புகள் புதிய மாடலாக உருவெடுத்துள்ளது. அதனுடைய தொடர்ச்சி 10 மாவட்டங்களுக்கு மேல் பாதித்ததை நான் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இந்த சம்பவங்களிலே முதலிலே மௌனம் காத்த அரசு, பின்பு காவல்துறை அதை வேடிக்கை பார்த்தது. தாமதமாக நடவடிக்கை எடுத்த காரணத்தினால் அனைத்து தரப்பு மக்களும் அரசின் மீது நம்பிக்கை இழந்திருக்கிறார்கள் என்பதை குறிப்பிட விரும்புகிறேன். 80 வருடங்களுக்கு முன்பே நாட்டு மக்கள் பாமரனும் அனைத்து செய்திகளை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தினத்தந்தியின் மூலம் அந்த வசதியை படைத்த பெருமை ஐயா ஆதித்தனார் அவர்களை சாரும். சட்டமன்ற உறுப்பினராக, சபாநாயகராக, அமைச்சராக தமிழுக்கும் தமிழகத்திற்கும் அவர்கள் ஆற்றிய பணியை இந்த நல்ல நாளிலே நன்றியோடு நினைத்து பார்க்கிறோம். அவர்களது புகழுக்கு பெருமை சேர்க்கும் வகையிலே தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி இன்று அவர்களது திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தியிருக்கிறது. தற்போது பல்வேறு மாவட்டங்களிலே தமிழகத்திலே பெய்து வரும் மழையின் காரணமாக, குறிப்பாக டெல்டா மாவட்டத்திலே அறுவடைக்கு தயாராக இருந்த நெல்மணிகள் எல்லாம் நிலத்திலே சாய்ந்துள்ள பரிதாபமான நிலை ஏற்பட்டிருக்கிறது. மழை நீரிலே மூழ்கி உள்ள நெல்மணிகளை அறுவடை செய்ய முடியாமல் விவசாயிகள் தவித்து கொண்டிருக்கிறார்கள். இயற்கையால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு அரசு உடனடியாக இழப்பீடு தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். இது போன்ற சங்கடமான நேரங்களிலே விவசாயிகளுடைய துயர் துடைக்க அரசு முன்வர வேண்டும்.